ஆன்மீக ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கான மாத ராசி பலன்கள். மேஷம், அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கிரக நிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகி தைரிய வீரியதான ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் வலம் வருகின்றன. கிரக மாற்றங்கள் 2/7/2021 அன்று காலை 8:14 மணிக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/7/2021 அன்று 10:20 மணிக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/7/2021 அன்று விடியற்காலை 2:54 மணிக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 22/7/2021 அன்று காலை 6:01 மணிக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன் எல்லோரையும் வசீகரம் பேச்சும் இனிமையான நடவடிக்கையும் கொண்ட மேஷ ராசியினரே, நீங்கள் யதார்த்தமான சிந்தனை உடையவர். இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியம் கூடும். சுய நம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மரியாதை கூடும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பதில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுக்கிடையே சுமூக உறவு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீர்கள். மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்வினி, இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீர்கள். போட்டி பந்தயங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பரணி, இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களின் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். கார்த்திகை ஒன்றாம் பாதம், இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும் போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பரிகாரம், முருகனுக்கு பால் பாயாசம் நிவேதம் செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுப்பறியான இருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். மனக்கவலை நீங்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வியாழன், சந்திராஷ்டம தினங்கள் 20/21, அதிர்ஷ்ட தினங்கள் 13/14/15. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கண்டிப்பா அழுத்துங்க.